போன கிளாஸில் வந்து அந்த ராஜ்ஞா அனபத்தியதா துக்க வர்ணனம் அதில் வந்து அந்த விஷய உபபோக சுக இச்சாபிகீச்ச மனஹ விஜக்னே அப்படின்னு சொன்னேன். அந்த விஜக்னேங்கிறது ஹன்னு தாத்து, இது வந்து பாசிவ்ல இருக்கிறதுனால ஆத்மனே பத ஃபார்ம்ல எடுத்துட்டுருக்கு. சரியா? நான் வந்து ஏன்னா ஆங் மாங்னு ஏதோ ஒரு சூத்திரம் நான் கிளாஸ் கிளாஸ் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, அதனால ஆ வந்ததுன்னா இந்த ஜகானாக்கு பதிலாக ஜக்னேன்னு வரும், இங்கே வந்து விஜக்னேன்னு இதுக்கா மாறி இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் சரி நீங்கள் படிங்கோ. விலாசவதி துக்க பிரஷ்னா படிங்கோ. பிரேமா படிக்கிறடா படிங்கோ. விலாசவதி வந்து துக்கத்துல இருக்கா, அவளுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னு தாராபீடனான ராஜா வந்து கேக்குறார். சரியா? ஏகதாச்ச சஹ தத் ஆவாசகதஸ்தாம் சிந்தா ஸ்திமித திருஷ்டினா சோக மூக்கேன பரிஜனேன பரிவிருத. அந்தப்புர விருத்த அவிரல அஸ்ருபாத ஆர்த்ரீகிருத துகூலாம் அனலங்கிருதாம் வாமகரதல விநிஹித முககமலாம் அசம்யதாகுல அலகாம் பர்யங்கிக உபவிஷ்டாம் என்ன அப்படின்னா, ஏகதா ஒரு சமயம் சஹ அந்த தாராபீடனானவர் தத் ஆவாசகதஹ அப்படிங்கிறது தஸ்யாக ஆவாசகதஹ, அந்த விலாசவதியினுடைய ஆவாசம், அந்த விலாசவதி பேலஸில் வந்து அவளுடைய இடம் எங்கே இருக்கோ அங்கே போன இந்த சக தாராபீடக தாம் அவளை ருதத்தீம் தாம் ததர்ஷ அங்கே போய் சேரணும், அழுது கொண்டு இருக்கின்ற அந்த விலாசவதியை ததர்ஷ பார்த்தார். சரியா? எப்படி அப்படின்னா, அவள் எப்படி இருந்தா அப்படின்னா, சிந்தா ஸ்திமித திருஷ்டினா சோகமூக்கேன பரிஜனேன பரிவிருதாம். சிந்தா ஸ்திமித திருஷ்டிஹி, அதாவது அவள் வந்து சிந்தாங்கிறது யோசனை கவலை எல்லாமே, ஒரு 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 மானசீக வியதா ஒரு கஷ்டம், அதனால் அந்த சிந்தையா ஸ்திமிதே ரொம்ப நிஷ்டலமாக இருக்கின்ற திருஷ்டி, அதாவது ஏதாவது வேலை பண்ணும்போது திருஷ்டி வந்து பரபரப்பரன்னு இருக்கும், இல்லைனா ஏதாவது தப்பு பண்ணாலும் பரபரன்னு இருக்கும், ஆனால் கவலையில் இருக்கும்போது ஒரே இடத்த நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கும் நம்மளுடைய கண்கள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிந்தையா ஸ்திமிதே திருஷ்டி எஸ்ய சஹ தேன, சிந்தாவினால் கவலையினால் ரொம்ப நிச்சலமாக இருக்கிற திருஷ்டினா, அப்புறம் சோகமூக்கேன ரொம்ப ஒரு கிளேசேன கஷ்டத்தினால் மூக்கேன ரொம்ப பேச்சு இல்லாமல் பரிஜனேன அப்படிப்பட்ட பரிஜனங்களினால் பரிவிருத்தாம் அந்த விலாசவதீம் ருததீம் விலாசவதீம் சஹ ராஜா ததர்ஷ. சரியா? அதுக்கப்புறம் ஆராத்து அவஸ்திதைச்ச தியான அனிமிஷ லோச்சனைகி. ஆராத்துனாலே உங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சமீபம்னு அர்த்தம், சமீபத்தில் அவஸ்திதைகி உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற வித்தியமானைகி தியான அனிமிஷ லோச்சனைகி, தியானேன அப்படின்னா ஏதோ ஒரு சிந்தனையினால் அனிமிஷே திருப்பியும் கண்ணு வந்து சிமிட்டாமல் இருக்கின்ற கண்களோடு இருக்கின்ற ஏஷாம் தைஹி லோச்சனைஹி, அந்த லோச்சனத்தை வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா அந்த கஞ்சுகிபிகி, அந்த கஞ்சுகிபிகி உபாசியமானாம் தாம் ததர்ஷ, அதாவது இதில் வர அப்ஜெக்டிவ்லாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்த அப்ஜெக்டிவ் பரிஜனேனுக்கு போகிறது விலாசவதிக்கு போல, அப்படிப்பட்ட பரிஜனேன பரிவிருத்தாம்
தாம் விலாசவதீம் சக தாராபீடகா ததர்ஷ அப்படி போய் சேரும். அதே மாதிரி ரொம்ப கவலையினால் இந்த கண்களோடு இருக்கின்ற அந்த கஞ்சுகீபிகி அவ அதாவது இவளுடைய சோகம் அவளுக்கும் கொஞ்சம் இருந்தது. அப்படி இருக்கின்ற அவர்களினால் உபாசியமானாம் உபாசிக்கப்படுகின்ற இல்லைன்னா சேவை செய்யப்படுகின்ற இந்த விலாசவதீம் சக ததர்ஷ. சரியா? அதுக்கப்புறம் அனதி தூர வர்த்தினிபிகி ச அந்தப்புற விருத்தாபிகி ஆஸ்வாசியமானாம். அனதி தூரம், அனதி தூரம்ங்கிறது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் காதம்பரியிலேயே. அதி தூரம் அப்படின்னா கொஞ்சம் தொலைவு, அனதி தூரம்னா ரொம்ப பக்கத்தில் சமீபேன்னு அர்த்தம். அனதி தூர வர்த்தினி பக்கத்தில் இருக்கின்றவர்களான அந்தப்புற விருத்தாபிகி அந்தப்புறத்தில் இருக்கின்ற ஸ்திரீகள் விருத்த ஸ்திரீகளினால் ஆஸ்வாசியமானாம் சமாதானம் பண்ணப்பட்டவளான அவளை ருதத்தீம் தாம் ததர்ஷ. அதுக்கப்புறம் அவிரல அஸ்ருபாத் பார்த்த ஆர்திரீகிருத்த துகூலாம். அவிரலம் அப்படின்னாலே விரலம்னா கொஞ்சம், வெரி ஃபியூ அப்படின்னு அர்த்தம். அவிரலம்னா நிறையன்னு அர்த்தம். நிறையனா என்ன, இடைவிடாமல் அவள் கண்லேருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி நிறைய அஸ்ருபாத ஆர்திரீகிருத்த துகூலாம் அஸ்ருபாதைகி அவள் கண்ணிலேந்து வர ஜலத்தினுடைய அந்த பொழிதலினால் ஆர்திரீகிருத துகூலாம் நனைக்கப்பட்ட அவளுடைய ஆடைகள் வஸ்திரங்கள் அதை வச்சுருக்கிற தாம் விலாசவதீம் சக ததர்ஷ. அனலங்கிருதாம் அலங்காரமே பண்ணிக்காம உட்காந்துருக்கா. வாம கரதல வினிகித முகக்கமலாம். வாமகரம் அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டில் வைக்கப்பட்ட முகக்கமலாம் அப்படின்னா கன்னத்தில் வந்து கையை வச்சுருக்கா. சரியா? அதுக்கப்புறம் அசம்யத ஆகுல அலகாம். அசம்யதம் அப்படின்னா கட்டப்படாத, அப்படியே விடப்பட்ட. ஆகுல இது அலக்காம் அவளுடைய தலைமுடி அப்படிங்கிறது கட்டப்பட்டுக்கல, அவள் அப்படியே விரிச்சு விட்டுருக்கா. அதாவது அதுக்கு என்ன ஒரு அலங்காரமும் பண்ணிக்கலன்னு அர்த்தம். சரியா? அசம்யதாக கட்டப்படாத காரணத்தினாலேயே ஆகுலாக அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சின்ற ஆடின் இருக்கு அந்த அவளுடைய தலைமுடி. அலக்காக கேஷாக பரபரபரன் இருக்கு, ஒரு மாதிரி தலைவாரிக்கலன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்படி இருக்கின்ற ருதத்தீம் தாம் சக தாராபீடக ததர்ஷ. அதுக்கப்புறம் சுனிபிட பர்யங்கிக உபவிஷ்டாம். பர்யங்கிக, பர்யங்கம் அப்படிங்கிறது ஜென்ரலி பெட்டு, இங்கே பர்யங்கிகா அப்படிங்கிறது உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி. சரியா? அதில் சுனிபிடா அப்படின்னா நல்ல திருடமாக இருக்கின்ற யா பர்யங்கிகா ஒரு சின்ன உபவேசன மஞ்சிகா அதில் தஸ்யாம் அதில் உபவிஷ்டாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த ருதத்தீம் தாம் சக ராஜா ததர்ஷ. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல படிங்க. கிருத அபியுத்தானம் ச தாம் தஸ்யாமேவ பர்யங்கிகாயாம் உபவேஷ்ய ஸ்வயம் ப்ர உபவிஷ்ய அவிஜ்ஞாத பாஷ்பகாரணோ பீத பீத இவ கரதலித்ன விகத பாஷ்ப அம்பகணௌ குர்வன் கபோலௌ கிருத அபியுத்தானாம் ச தாம். அதாவது இவர் வந்ததுக்கப்புறம் அவ வந்து இடத்துலேருந்து எழுந்துண்டா. அதாவது செய்யப்பட்ட அபியுத்தானம் அப்படிங்கிறது உட்கார்ந்த இடத்துல எழுந்துக்கிறது. யயா தாம் தாதிருஷீம் அப்படி இருக்கின்ற தாம் விலாசவதீம் அந்த விலாசவதியை தஸ்யாம் ஏவ அந்த பர்யங்கிகாயாம் ஏவ உபவிஷ்ய அதில் உட்காத்தி வச்சுட்டு ஸ்வயஞ்ச உபவிஷ்ய தானும் அவளோட உட்காந்துண்டு அவிஜ்ஞாத பாஷ்ப காரணக பீத பீத இவ அவளுடைய பாஷ்பம் அவளுடைய கண்ணீருக்கு காரணத்தை அறியாத காரணத்தினால் என்ன எதுக்கோசரம் அழறா அப்படிங்கிற காரணத்தினால பீத பீதக ரொம்ப வந்து அதிசய பீத பீதகனா அப்படியே பயந்து போயிட்டாருங்கிறதுல சுச்சோ இவளுக்கு என்ன ஆச்சுங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஒரு பீத பீதக இவ கரதலேன தன்னுடைய கைகளினால் விகத பாஷ்ப அம்ப கனவு கபோலவு குருவன்னு பூபாலக தாம் அவாதீத்து அவளுடைய கண் கபோலவ் அவளுடைய கண்ணங்களிலிருந்து கண்ணங்களை விகத பாஷ்ப அம்ப கனவு குருவன்னு அவள் இரண்டு கண்ணங்களையும் விடப்பட்ட ஆர் ரிமூவ் செய்யப்பட்ட தொடைக்கப்பட்ட அந்த கண்ணீர் துளிகள் அவ அப்படியாக குருவன்னு செய்து கொண்டு பூபாலக அந்த ராஜாவானவர் தாம் அந்த விலாசவதீம் அவாதீத் சொன்னார். சரியா? அவாதீத்துங்கிறது உங்களுக்கு வத்து வத்து லுங்கு.
அலா மேல தேவி கிமர்த்தம் அந்தர்கத குருசோக பார மந்திரம் அசப்தம் ருத்யதே. ஆ தேவி, எதுக்கோசரம் கிமர்த்தம், எதுக்கோசரம் அந்தர்கத குருசோக பாரம். குருசோக பாரம் அப்படின்னா அந்தர்கதம்னா மனசுக்குள்ளேந்தே. யஹ குருசோக, குருனாலே உங்களுக்கு வந்து வெயிட்டுங்கிற அர்த்தம் இல்லையா. குருசோக ஒரு பெரிய சந்தாபம். அது அதனுடைய பாரக, அதனுடைய பாரத்தினால் மந்தரம், மந்தரம்ங்கிறது மந்தம்ங்கிற அர்த்தம். மந்தரஹனா மந்தம்னு அர்த்தம். கொஞ்சமாக அசப்தம் ருத்யதே அப்படின்னா சப்தம் போடாமல் அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஓது கத்தாமல் அலறாமல் முள்ளமாக அதுக்கு என்ன சொல்லுவா, குமுறுறது, அந்த மாதிரி குமுறின் இருக்க அப்படின்னு கேட்குற. ஏன் அப்படி அப்படின்னா, அசப்தரோதனேன தஸ்யாக தீரஸ்வபாவ லக்ஷிதா அதீராது சசப்தம் உச்சைஹி ரோதிதி இது பேதா. யார் வந்து தீரனாக இருக்காளோ, ரொம்ப கொஞ்சம் ஒரு தைரியத்தன்மை தைரியபாவத்தோடு எந்த ஸ்திரீ இருக்காளோ, யார் இருக்காளோ, அவளுக்கு வந்து அசப்தரோதனம்ங்கிறது இருக்கும். அவள் வந்து சத்தம் போட்டு அழமாட்டாள். ஏன்னா வந்து பயப்படுறவா தான் ஊரை கூட்டுறதுக்காக பண்ணுவாள். இந்த மாதிரி தைரியமாக இருக்கிறவா தன்னோட சோகத்தை வந்து தன்குள்ளேயே அடக்கிண்டு மொள்ளமாக தான் இது பண்ணுவாள், வெளியில் காமிச்சிக்க மாட்டாள். அதனால் அசப்தரோதனேன, சப்தம் இல்லாமல் அழுவதின் காரணத்தினால் தஸ்யாக அந்த விலாசவதியினுடைய தீரஸ்வபாவ லட்சிதா, அவளுடைய தீரஸ்வபாவம்ங்கிறது காண்பிக்கப்பட்டது. அதீராகாது, தீரமற்றவர்கள் தான் சசப்தம் உச்சைகி ரோதிதி, சப்தம் போட்டுண்டு அலறிண்டு ஊற கூப்பிட்டுருப்பா. இது வந்து வியாக்கியானத்தில் இருக்குது, அதை அப்படியே படித்தேன் நான். சரியா? ஆமாம்மா, ஜெய்சங்கர்ல இருக்கு. ஆமாம், அதான் மேல மேல அப்படி. கிரத்னந்திஹி முக்தாபல ஜாலகமிவ பாஷ்ப பிந்து நிகரம் ஏதாஹ தவ பக்ஷ்ம பங்க்தயஹ. ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா, ஏதாஹ இந்த தவ உன்னுடைய பக்ஷ்ம பங்க்தயக, இந்த நயன ரோமம் அதனுடைய ஸ்ரேணையக, முக்தாபல ஜாலம் மௌக்திக கலாபம், அதாவது அவ கண்லேந்து வர அந்த ஜலம் இருக்கு பாருங்கோ, அது வந்து அவளுடைய நயன ரோமங்கள், அந்த அது பேர் என்னது, ஐப்ரோஸ் இல்லை, அது பேர் ஐலாஷஸ், அதனுடைய அதுக்கு மேலே ஸ்ரேணையக வரிசை போல ஒரு முத்துக்களான, அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கமாக அழறா. ஸோ வந்து அந்த அந்த ஸ்திரீகள் அழர்ந்து அவளுடைய கண்லேந்து வர ஜலம் வந்து அந்த ஐலாஷஸில் வந்து தெரியும் பொழுது, அது இவளுக்கு எஸ்பெஷலி விலாசவத்தியை தான் நான் இங்கே வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கான் அப்படின்னா, முக்தாபல ஜாலகம் இவ, முத்துக்களால் முத்துக்களனுடைய ஒரு கூட்டம் போல, பாஷ்ப பிந்து நிகரம் ஏதாக தவ பக்ஷ்ம பங்கயா, உன்னுடைய அந்த இதில் அந்த ஐலாஷஸில் இருக்கிற அந்த ஜலமானது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, முத்துக்களால் ஆகப்பட்ட முத்துக்கள் வந்து அங்கே வச்சுட்டுருக்கிற மாதிரி, அதனுடைய இதை வந்து கிரத்னந்தி அதை வந்து வரிசையாக இருக்கிற மாதிரி தெரியறது அப்படின்னு சொல்கிறார் அவளை பார்த்து. சரியா? இங்கே வந்து கிரந்துங்கிறது தான் தாத்து, கிரத்னா கிரந்த்நாதி கிரந்த்னீதா கிரந்த் கிரத்னந்தி அப்படின்னு ஃபார்ம் வரும். சரியா? அதான் இங்கே வந்து முக்தாபல ஜாலகம் இவ பாஷ்ப பிந்துங்கிறதுனால உபமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கிமர்த்தம் ச கிருஷோதரி நாலங்கிருதாசி. எதுக்கு வந்து கிருஷோதரி அப்படின்னா இழைத்த ஒரு இந்த பாகத்தை, இடுப்பு பாகத்தை உடையவளே, எதுக்கோசரம் நீ வந்து அலங்காரம் பண்ணாமல் இருக்க, அலங்காரம் அலங்கரிச்சிக்காம இருக்க. பாலாத பைவ ரத்தார விந்த கோஷயோகோ கிமிதி ந பாதிதஹ சரணயோகோ அலக்தகரசஹ. ஸோ ரத்தார விந்த கோஷயோகோ, அந்த செகப்பான அந்த பத்ம முக்குளங்கள் மொட்டுக்கள் அப்படி இருக்கின்ற பாலா தபக இவ, ஒரு இளஞ்சூரியன் போல இருக்கின்ற சரணயோகோ, உன்னுடைய ரெண்டு பாதங்களுக்கும் என்ன அலக்தகரசக, அந்த அல்டான்னு போட்டுப்பாட, அது கிம் மிதி, ஏன் நெய்வ பாதித்தக அப்படின்னா, பாதித்தகனா ஏன் விடப்படவில்லைன்னு இல்லை, ஏன் போட்டுக்கொள்ளலை, ஏன் அந்த அல்டாவை வந்து நீ காலில் இட்டுக்கலை, அது வந்து எப்படி அப்படின்னா, அந்த ரக்தாரவிந்த கோஷயோகோ
தவ சரணயோகோ பால ஆதப இவ இருக்கின்ற உன்னுடைய சரணங்களுக்கு அலக்தகரசக கிம்ன கிம் இதி ந பாதிதக ஏன் போடப்படல இங்கேயும் வந்து பாலாதப இவங்கிற இடத்துல உங்களுக்கு திருப்பியும் உப்புமா சரியா அதுக்கப்புறம் குசும சர சர கலஹம்சகோ கஸ்மாத் பாத பங்கஜ ஸ்பர்ஷேன மேலும் வந்து அவ கொலுசு வேற போட்டுக்கல காதுல ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா குசும சர சரஹ அந்த குசும சரன்னான அது பேர் என்ன பூக்களை தன்னுடைய பானமாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த மன்மதனானவன் அந்த மன்மதனனுடைய எது சரஹ சரஹங்கிறது ஒரு ஒரு இது ஏரி லேக் அதில் இருக்கின்ற கலஹம்சகவு கஸ்மாத்து பாக பாத பங்கஜ ஸ்பர்ஷேன அனுகிரகீதவு மனு மணிநூபுரவு ஸோ அந்த அந்த காசாரஸ்ய கலஹம்சகவு அதில் இருக்கிற கலஹம்சத்தினுடைய மிதுனம் துவந்தம் அதை அது போல இருக்கின்ற அந்த மணிநூபுரவு அந்த பாதத்தில் போட்டுக்கிற அந்த கொலுசானது பாத பங்கஜ ஸ்பர்ஷேன உன்னுடைய ரெண்டு சரணங்களே பங்கஜங்கள் அந்த பங்கஜத்தினுடைய ஸ்பர்ஷேன அவைகளுக்கு அதோட ஸ்பர்ஷங்கிறது இங்கே டச்சுங்கிற அர்த்தம் இல்லை அதனோட ஒரு சம்சர்க்கம் ஏன் இல்லை கஸ்மாத் ஹேதோகோ நெய்வ ஏன் வந்து ந அனுகிரகீதவ் அப்படின்னா ஏன் வந்து அது பிரசாதத்துக்கு விஷயமாக ஆகவில்லை அப்படின்னா உன் காலில் வந்து நீ ஏன் வந்து அந்த ரெண்டு கொலுசை போட்டுக்கலை அந்த கொலுசு வந்து கலஹம்சகவ் மாதிரி சரியா அதுக்கப்புறம் இங்க வந்து பாத பாத ஏவ பங்க பாத ஏவ பங்கஜேங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம் அதே மாதிரி இதுக்கும் குசும சரஹ ஏவ இது உங்களுக்கு இது அந்த சரஹ சரியா அதுக்கப்புறம் இல்லை இல்லை அந்த இடம் ரூபகம் இல்லை குசும சரகங்கிறது மன்மதன் அந்த குசுமத்தை தன்னுடைய பானமாக பூக்களை தன்னுடைய சரமாக பானமாக வைத்து கொண்டிருக்கின்ற காமதேவன் அவனுடைய எத்து சரக அவனுடைய ஒரு காசாரம் ஒரு இது லேக் சரியா அதில் அதனுடைய கலஹம்சகம் அப்புறம் கிம் நிமித்தம் அயம் அபகத மேகலா கலாபமோகோ மத்தியபாக மேலும் என்ன அயம் இங்க முன்னாடி தெரிகின்ற மத்தியபாக உன்னுடைய சரீரத்தினுடைய மத்திய தேசமானது மத்திய பிரதேசமானது என்ன அப்படின்னா அந்த கட்டிப்பிரதேசமானது கிம் நிமித்தம் எந்த காரணத்திற்காக அபகத மேகலா கலாபமூகக அதாவது அபகதம் அப்படின்னா விடப்பட்ட பரித்தியக்தக யக மேகலாயாக அந்த காஞ்சியினுடைய அந்த ஒட்டியானம் போட்டிருக்கா பாருங்க அதனுடைய கலாபக சமூக தேன மூக்கக அதனால் வந்து அதன் அந்த ஒட்டியானம் நீ போட்டுக்காததுனால நிஷப்தமாக இருக்குது அது ஏன் ஒட்டியானம் போட்டுக்கல அப்படின்னு சொல்றான் கிருஷ்ண அகுரு பத்ரபங்கே அதுக்கப்புறம் ஹரிணலாஞ்சனே ஹரிணலாஞ்சனே அப்படிங்கிறது சந்திரனுக்கு அந்த ஹரிணத்தினுடைய ஒரு ஹரிணலாஞ்சனே ஹரிணக இவ எப்படி வந்து அந்த சந்திரனிடத்தில் ஹரிணக அந்த மிருகத்தினுடைய ஒரு சின்னம் இருக்குன்னு தானே நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் அதுபோல பயோதர பாரே உன்னுடைய ஸ்தனத்தினுடைய ஸ்தனத்தில் கிருஷ்ண அகரு பத்ரபங்க ஏ அந்த கிருஷ்ண அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு திரவிய வாசனா திரவிய விசேஷம் அதனுடைய தஸ்ய பத்ரபங்க அதனுடைய ஒரு ரச்சனா விசேஷம் கிம் இதி எந்த காரணத்தினால் நெய்வ லிகிதா எழுதப்படவில்லை அதாவது இங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது ரவுண்டாக இருக்கின்ற காரணத்தினாலும் வெண்மையாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு உபமா ஒரு கம்பாரிசன் சரியா அதான் ஏன் அந்த மாதிரி அதை எழுதப்படாமல் இருக்கே அதாவது அவள் துக்க காரணத்தினால் அவள் வந்து எதுவுமே எந்த விதமான ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சொல்லிட்டு சரி பூஷணங்கள் போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துலேருந்தும் ஒரு விமுகியாக இருக்காவும் சரியா அதுக்கப்புறம் மேலே கேன காரணேன தன்வீயம் ஹரமுகுட சந்திரலேகா இவ கங்கா ஸ்ரோதசா
न विभूषिता हारेण दारु வரவுருன்னா ரொம்ப அழகான வரவு சோபனோ ஊரு சரியா அந்த அழகான ஊரு அதை இதை கொண்டிருக்கிறவளே நீ வந்து ஹார ஹாரேன வரவுரு சிரோதரா சிரோதராங்கிறது உன்னுடைய கிரீவா அவளுடைய கழுத்து அந்த கழுத்தானது ஒரு விதமான ஆபரணங்களையும் போட்டுக்கொள்ளாமல் இருக்குது அந்த போட்டுக்கொள்ளாமல் இருக்குதுங்கிறது எப்படின்னா இங்கே வந்து அந்த கழுத்தை வந்து சந்திரனோட கம்பேர் பண்ணுறார் அப்புறம் வந்து அந்த ஆபரணங்களில் பூஷணங்களை வந்து ஆபூஷணங்களை வந்து கங்கையோட கம்பேர் பண்ணுறார் எந்த காரணத்தினால எம் தன்னியம் ஹர முக்குட்ட சந்திரலேகா இவ கங்கா ஸ்ரோதசா எப்படி வந்து ஹரனுடைய தலையில் இருக்கின்ற அந்த சந்திரலேகா அந்த சந்திரனானது இந்த கங்கா ஸ்ரோதசா இந்த கங்கையினால் விபூஷிதா பூஷணம் பண்ணப்படுறாளோ அந்த மாதிரி ந விபூஷிதா ஹாரேணத்துவம் நீ வந்து அந்த மாதிரி வந்து ஹாரங்களினால் ஆபரணங்களினால் பூஷிக்கப்படவில்லையே உன்னுடைய சிரோதரா ஏன் அப்படின்னு கேட்குற சரியா இந்த திருப்பியும் கங்கா ஹாரையோகோ ஹிந்து இந்து கலாகிரீவையோகோ இந்து கலாகிரீவையோகோ சாமியாத்து உபமா ஓகே அதுக்கப்புறம் மேலே சிரோதரா அதோடு போயிடுது ஹாரேன வரோரு சிரோதரா ஏன் சிரோதராங்கிறது கழுத்து அது வரைக்கும் வரும் அது சரியா ஏன் உன்னுடைய கழுத்துக்கல நீ வந்து நெக்லஸ் போட்டுக்கல அப்படின்னு இதுக்கு அப்புறம் கிம் ரிதா வஹசி அதுல இருந்து படிங்க கிம் ரிதா வஹசி விலாசினி ஸ்ரவத் அஸ்ருஜல லவதௌத பத்ரலதம் கபோல யுகம் அதுக்கப்புறம் என்ன உன்னுடைய ஸ்ரவத்து அதாவது உன்னுடைய இதுலேருந்து ஒழுகிறது எது அப்படின்னா அஸ்ருஜலம் உன்னுடைய கண்ணீர் ஒழுகின்றிருக்கு அதனுடைய ஏ லவாகா அதனுடைய துளிகள் அதனால் அந்த துளிகளினால் தௌதாகா நன்றாக அலம்பப்பட்ட பத்ரலதாகா அதாவது உன்னுடைய கபோலமானது கண்ணீரால் ஃபுல்லாக நனைக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஏற்கனவே அவள் என்னெல்லாம் போட்டுண்டாலோ அதை எல்லாமே எதுவுமே அங்கே இல்லை அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு விதமான மேக்கப்பு எதுவும் போட்டுக்காமல் ஏன் இருக்க ஏன் இந்த மாதிரி உன்னுடைய கபோலங்கள் இருக்குது கபோல யுகம் ஏன் இருக்குது கிம் விருதா வஹசி விலாசினி ஏன் இந்த மாதிரி உன்னுடைய கபோல யுகலத்தை நீ வந்து விருதா எதுக்கோசரம் தாரயசி ஒன்றுமே பண்ணிக்காமல் ஏன் இருக்க அப்படின்னு கேட்குறார் அதுக்கப்புறம் மேலும் என்ன கோமலமாக ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற அங்குலய உன்னுடைய விரல்கள் அவைகளே தலானி அவைகளே பத்திரங்களாக அந்த பத்திரங்களினுடைய நிகரக சமூகம் எதிலோ அப்படி இருக்கின்ற கரதலம் உன்னுடைய கைகள் கிம் மிதி எதுக்கோசரம் கர்ணபூரதாம் ஆரோபித்தம் அப்படின்னா ஸ்ரவணத்துக்கு வந்து ஒரு பூஷணமாக அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவளுடைய அந்த வாமஹஸ்ததலே வாமபாகேன முகசிய நெஸ்ததையா பூர்வோக்தம் கதம் கதனம் யுஜதே அதாவது முன்னாடியே வந்து அவ வந்து இதில் கண்ணத்தில் கை வச்சுட்டான்னு போன பேஜில் பார்த்தோம் இல்லையா அதுபோல் இவ திருப்பியும் வந்து கண்ணத்தில் வந்து கையை வச்சுட்டுருக்கா அது வந்து அவளுக்கு கர்ணபூரதாம் ஆரோப்பித்தம்னா அதை காது வரைக்கும் டச் பண்ணுறது ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய கைகளானது இவ்வளோ கோமலமான விரல்களையோட விரல்கள்ங்கிற ஒரு தலங்கள் அதோட சமூகத்தோடு இருக்கின்ற ஒரு ரத்தோத்பலம் ஒரு செகப்பு தாமரை போல் இருக்கின்ற உன்னுடைய கைகள் கிம்மதி ஏன் வந்து கர்ணபூரதாம் ஆரோப்பித்தம் உன் காதுகளுக்கு ஆரோப்பித்தம்னா அப்படி கன்னத்தில் கை வச்சுன்னு உட்காந்துட்டுருக்கா ஸோ அவள் கைகள் வந்து காதை தொடருது அதனால் அங்கே எதுக்கு வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாள் புரியல என்ன சொல்றேன் ஆமா ஆட்டோமேட்டிக்கா போடும் அதை தான் சொல்றேன் அதுக்குதான் ஏற்கனவே வந்து போன பேஜ்லயே கண்ணத்துல கை வச்சிருந்தான்னு போட்டாரோனும் அதையே ரிப்பீட் பண்றேன் ஆமா அதான் ஆமா அதுக்கப்புறம் மேல மகே மானினி இதெல்லாம் எந்த காரணத்துக்கோசரம் நீ பண்ற அப்படிங்கிற தாரயசி அனுபரசித கோரோச்சனா பிந்து திலகாம்
அசம்யமித அலகினி லலாட்ட லேகா. மேலும் என்ன தாரயசி, நீ என்ன மேலும் என்ன பண்ற அப்படின்னா, அனுபரச்சிதக அங்க வந்து வைக்கப்படாத கோரோச்சனா பிந்துபிகி நெத்திக்கிட்டுக்கலவோ, கோரா கோரோச்சனங்களினால் ஆகப்பட்ட அந்த துளிகளினால் வைக்கப்பட்ட துளிகளினால் ஆக்கப்பட்ட திலகக, அது எஸ்யாம் தாம் எதுல எந்த லலாட்ட லேகாம் போகுமோ அப்படி இருக்கின்ற அசம்யித அசம்யமித அசம்யமித அலகினீம், அதாவது அசம்யமிதம் அசம்யமிதம் அப்படின்னாலே கட்டப்படாத அலகினீம் அவளுடைய தலைக தலை முடி கச்சாகா அதோட இருக்கின்ற லலாட்ட லேகாம். ஏன் வந்து எந்த காரணத்துக்கோசரம் இந்த மாதிரி நீ வந்து தாரயசி இந்த மாதிரி நீ வந்து வச்சுட்டுருக்க, இன்னும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்காமல் கோரோச்சனத்தினால திலக்கம் இட்டுக்காமல் தலைமுடியை வாரிக்காமல் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறார். அயம் ச தே பகுல பக்ஷ பிரதோஷ இவ சந்திரலேகா விரகிதக கரோதி மே திருஷ்டிகேதம் அதிபகுல திமிர பட்டலாந்தகாரக மேலும் வந்து என்ன அதிபகுல திமிர பட்டல அந்தகாரக குசுமரகிதக கேசபாஷக, உன்னோட கேசபாஷங்களுக்கு பூக்கள் இல்லை தலையில, குசுமரகிதக பூக்கள் இல்லாமல் இருக்கின்ற தலைமுடி, அது வந்து அதனால எப்படி இருக்கு அப்படின்னா அதிபகுல திமிர பட்டல அந்தகாரக, ரொம்ப அத அந்த இந்த குசுமங்களினுடைய இல்லாத காரணத்தினால் ரொம்ப அதிபகுலம் அப்படின்னா ரொம்ப நிறைய திமிர பட்டலம், அப்படியே ஒரு கருப்பா இருக்கு தலைமுடி, அதுல வந்து பூ எதா வச்சுட்டா ஒரு டிசைன் தெரியும் இல்லையா, அதனால அந்தகாரக அதாவது ஒரு ஒரு இருட்டு மாதிரி காண்பிக்கப்படுகிறது. அப்படி அது எது மாதிரி இருக்கு இந்த மாதிரி உன் தலைமுடி இருக்கிற காரணம் எதனால எந்த மாதிரி காட்சி அளிக்கிறது அப்படின்னா பகுல பக்ஷ பிரதோஷ இவ சந்திரலேகா விரகிதக, பகுல பக்ஷம்னா கிருஷ்ணபக்ஷம், அந்த கிருஷ்ணபக்ஷத்தினுடைய பிரதோஷ வேலாயாம் எப்படி வந்து அந்த சந்திரனுடைய பிறைச்சந்திரன் இல்லாமல் எப்படி வந்து அந்த கிருஷ்ணபக்ஷம் இருட்டாக இருக்குமோ அதுபோல எனக்கு வந்து ஒரு திருஷ்டிகேதம் கரோதி, எனக்கு வந்து ஒரு எனக்கு என்னுடைய பார்வைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது உற்பாதயதி. சரியா, உன் தலைமுடியை பார்க்கும்போது ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா எப்படி வந்து கிருஷ்ணபக்ஷத்தினுடைய சாயங்கால வேலையில் எப்படி வந்து சந்திரகலா சந்திரனுடைய அந்த பிறைச்சந்திரன் இருக்காதோ அது மாதிரி அது வந்து எப்படி வந்து எல்லா நாலு திக்குகள்லேயும் ஒரு அந்தகாரத்தை பரப்பி விட்டுருமோ அதுபோல் அதனால் வந்து நம்ம பார்க்குறவாளுக்கு ஒரு நேத்திர பீடா இருக்கும். அதே மாதிரி இவளுடைய இந்த விலாசவதியினுடைய புஷ்பத்தினால் அலங்காரம் செய்யப்படாத அந்த கிருஷ்ணகேச கலாபோபி, அப்படியே கருப்பாக இருக்கிற கேசங்கள் அது இருக்கு, அது தர்ஷனேன நேத்திர கஷ்டம் இது சாமியாத்து உபமாலங்கார. இதை பார்க்கறதுனால இது ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்கிறதுனால இது வந்து உபமாலங்காரம். சரியா, மேல பிரசீத சந்தோஷமாயிரு தேவி நிவேதைய சொல்லு, துக்க நிமித்தம் அப்படிங்கிறது உன் துக்கத்துக்கு என்ன காரணம்ங்கிறத தயவு செய்து எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஏதேஹி பல்லவமிவ ச ராகம் மே ஹிருதயம் ஆகம்பயந்தி தரளீகிருத ஸ்தனாம்சுகாஹ தவ ஆயதாஹ ஸோ வந்து மேலும் என்ன தரளீகிருத்த ஸ்தனாம்சுகாக, தரளீகிருத்தம் அப்படின்னா ஆட்டப்பட்ட ஸ்தனாம்சுகம், உன்னுடைய நீ ஸ்தனங்களுக்கு மேலே போட்டுருக்கிற அந்த வஸ்திரம், அவைகளினால் தே தாதிருஷாக ஆயதாக தீர்காக தவ பவத்தியாக சுவாச மாறுதாக, அதாவது உன்னுடைய சுவாச மாறு இதனால சுவாச காற்று அதனால் என்ன அப்படின்னா உன் ஸ்தனங்களினுடைய வஸ்திரங்கள் வந்து ஆடுறது, எதனால் உன்னுடைய அந்த தீர்க்கமான ஒரு சுவாசத்தினால, அது வந்து மேலும் என்ன பல்லவத்துக்கு சமானமாக இருக்கின்ற ராகயுக்தம் சராகம், ராகத்தோடு சராகம்ங்கிறது பல்லவம் இவ சராகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இலைகளை போல சிகப்பாக இருக்கின்றன்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா அந்த பல்லவங்களுக்கு சமானமாக கோமளமாக இருக்கின்ற ராகயுக்தம் அப்படின்னா சராகம் அப்படின்னா ரொம்ப ஒரு அனுராகத்தோடு இருக்கின்ற மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயத்தை ஆக்கம் பயந்தி, அது வந்து நடுக்கத்தை கொடுக்கறது என்னுடைய ஹிருதயத்துக்கும். சரியா, அதுக்கப்புறம்
மேல கஞ்சித் மயா அபராதம் ம் அன்யேனவா கேனசித் அஸ்மத் அனுஜீவினா பரிஜனேன சரினா என்னால ஏதாவது ஒரு அபராதம் செய்யப்பட்டதா இல்லனா என்ன சேர்ந்தவா யாராலையாவது கேனச்சித்து அஸ்மத் அனுஜீவினா பரிஜனேன என்ன 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 சேர்ந்த பரிஜனங்களினால் யாரா உத்தரால அபராதம் விகிதா ஏதாவது வந்து செய்யப்பட்டதா அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லு அப்படின்னு கேட்குறார் அதி நிபுணமபி சிந்தையன் ந பஷ்யாமி கலு ஸ்கலிதம் அபி ஆத்மனஹ ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா அதிநிபுணம் அபி எவ்வளவு நான் வந்து யோசிச்சு பார்த்தாலும் எவ்வளவு வந்து நான் நினச்சாலும் கூட என்ன சிந்தையன்னு நான் யோசித்தாலும் ந பஷ்யாமி கலு ஸ்கலிதமபி ஆத்மனஹ த்வத் விஷயே ஆத்மனஹ என்னுடைய ஸ்கலிதம் நான் ஏதாவது ஒரு பிரமாதம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறத நான் நினச்சி பார்த்தேன்னா நைவ பஷ்யாமி நான் எதையுமே பார்க்கல உன் உன் ஆத்மனஹ த்வத் விஷயே என்னுடைய உன் சம்பந்தமான விஷயத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாங்கிறத நானும் திருப்பி திருப்பி யோசித்து பார்க்குறேன் ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல அதி நிபுணமபி சிந்தையன்னு ரொம்ப யோசித்த பொருளிலும் அதிசதுரம் சிந்தையன்னு விசாரையன் அபி த்வத் விஷயே உன் சம்பந்தமான விஷயத்தில் ஆத்மனக என்னுடைய ஸ்கலிதம் ஏதாவது ஒரு தவறு இருக்கா அப்படின்னு யோசிச்சா நைவ பஷ்யாமி அந்த மாதிரி நான் ஒன்று கூட பார்க்கலையேமா உனக்கோசரம் உனக்கோசரம் தான் மே ஜீவிதம் என்னோட உயிரும் சரி என்னோட வாழ்க்கையும் சரி இந்த ராஜ்யமும் சரி எதுக்கோசரம் இருக்கு அப்படின்னா உனக்கோசரம் தான் இருக்கு கத்யதாம் சுந்தரி சுச்சக காரணம் இது ஏவம் அபிதீயமானா அபி விலாசவதி யதா ந கிஞ்சித் பிரதிவச்சக பிரபேதே ததா விபிருத்த பாஷ்பஹேதும் அஸ்யாஹ பரிஜனம் அப்ருச்சத் ஸோ வந்து கத்யதாம் சுந்தரி தயவு செய்து சொல்லு சுஜா காரணம் உன்னுடைய சோகத்துக்கு என்ன காரணம்ங்கிறது கத்தியதாம் சொல்லு அப்படின்னு இதி முன்னாடி சொன்ன மாதிரியே அபிதீயமானா அபி கத்தியமானா பிரார்த்தியமானா அபி அவளை வேண்டு கொண்டிருந்த கொண்டு கேட்ட பொழுதிலும் கூட விலாசவதி அந்த அந்த விலாசவதியானவள் எதா எந்த சமயத்தில் கிஞ்சித் எதுவும் கூட வச்சக வச்சனத்தை பிரதிவச்சனம் நைவ பிரதிபேதே அவ கொடுக்கவே இல்லை அதுக்கு அவள் ரிப்ளையே கொடுக்கல சரியா ததா அப்பொழுது அஸ்யாஹா அந்த விலாசவதியான அவளுடைய விவருத்தம் எது பாஷ்பம் தஸ்ய ஹேதும் பரிஜனம் அப்ருச்சது விவருத்த பாஷ்ப ஹேதும் அப்படின்னா அதிசயாத்து அப்படியே ஒழுகின்றிருக்கிற பொழிஞ்சின்றிருக்கிற அவளுடைய அந்த கண்ணீர் துளிகள் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னுட்டு அவளுடைய பக்கத்தில் இருக்கிற பரிஜனங்களை ராஜா கேட்டார் சரியா இங்கே வந்து உங்களுக்கு பிரபேதேங்கிறது பத்துங்கிற தாத்து லிட்டில் காரம் பேதே பேதாத்தே பேதிதே அப்படின்னு வரும் சரியா ஸோ அப்புறம் வந்து ராஜகிருத பிரஷ்னசிய உத்தரம் அவர் வந்து என்ன எந்த காரணத்தினால் அவள் அப்படி இருக்கா ஏன் அப்படி அழுதுண்டே இருக்கான்னு ராஜா வந்து அந்த பரிஜனங்களை பார்த்து கேட்குறார் அவள் என்ன ரிப்ளை பண்ணுவாங்கிறத திங்கக்கிழமை கிளாஸில் பார்க்கலாம் சரியா